வணக்கம் யூஎஸ், எல்லாருக்கும் என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்னிலிருந்து புதுசாக கேம் ஷேரிங் சீரியஸ் வீடியோஸ் போடலான்னு சொல்லியிருக்கேன். அந்த விதத்தில் இன்றைக்கி கேம் ஷேரிங் சீரியஸில் பெஸ்ட்டு 4 கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா டைம் பாஸ் டேப் என்ற நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா புது வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கேம்ஸ்லாம் டாப் ஆர்டரில் பார்க்கலாம். நம்பர் 4 ஜியோ டேப் கேம் இருக்குது. இந்த கேமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிளான கேம். ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பாக்ஸ் கொடுப்பாங்க, அது நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணி ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் ஃபில் பண்ண இடத்துல திரும்ப டேப் பண்ணிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. இதில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கிறதுல நீங்கள் ஈஸியான லெவல் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஸ்கொயர் பாக்ஸ் வரும். இதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். சிம்பிளான கேம், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் 3 ஆல்டோஸ் அட்வென்ச்சர். இந்த கேமோட ரேட்டிங் 4.6 கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கேட் போர்டில் அவர் இந்த ஸ்னோ ஹில்ஸில் வந்து ஜஸ்ட் மாதிரி மூவ் ஆகிட்டே இருப்பார். ஸோ அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்டக்கல்லாம் வரும், நீங்கள் ஜஸ்ட் ஜம்ப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேக் ஃப்ளிப் பண்ணுவார். இந்த பேக் ஃப்ளிப்புக்கு உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். சப்போஸ் மிஸ் பண்ணி கீழே விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே டேப் பண்ணி திரும்பவும் அங்கேருந்தே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி ஒரு பிக் ஸ்லோப் வச்சு உங்களை ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண வச்சாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கயிறு இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கயிறு மேலே போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப டபுள் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஒரு ஸ்லோப் வந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ஈஸியாக நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் இந்த மாதிரி வார்னிங் போர்டு வரும். இந்த மாதிரி வார்னிங் போர்டு வந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிளோ இல்லை பெரிய பள்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஜஸ்ட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இந்த கேம் வந்து இதுதான் ஆப்ஜெக்டிவ். நடுவில் ஒரு ஆப்ஸ்டக்கல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு போகணும். நம்பர் 2 ஃப்ளஃபி ஃபால் கேம். இந்த கேமோட ரேட்டிங் 4.8 கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பான்ச் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எதுலையும் இடிக்காமல் கொண்டு போகிறது தான் இந்த கேமோடைய கான்செப்ட். இந்த கேம் ரொம்பவே சிம்பிளான கேம், ரொம்ப சைஸ் ரொம்ப சின்ன கேமும் கூட. பட் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ்டக்கல் வர ஆரம்பிக்கும். ஸ்னோ, ஃபயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட் மாதிரி வரும், நைஃப்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் நீங்கள் இடிக்காமல் போகணும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். பட் போக போக பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். இந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேமில். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மெக்கராமான்னு சொல்லிட்டு கேம். இந்த கேமோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.7 கொடுத்துருக்காங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இது. ஸோ ஜஸ்ட் ரோபாட் இருக்கும், இது மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ வந்து 360 வியூ வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரோபோ வந்து ஜஸ்ட் எக்ஸிட்டில் கொண்டு போய் விடணும். பட் அந்த எக்ஸிட்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. திங்க் பண்ணிவிட்டு இந்த ரோபோட் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸிட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் பாத் ஜஸ்ட் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ பேசிக்காக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோக்கு ஒரு பாத் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேஜ், அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் முடிக்க முடிக்க உங்களுக்கு லெவல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேம் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் பாஸ் டேப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.